சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கூட. வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 15 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்திய கடற்படையை சேர்ந்த டார்னியர் விமானம் எந்த நாட்டிற்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா மொரீஷியஸ். ஸோ மொரீஷியஸ் நாட்டுக்கு தான் இந்திய கடற்படையை சேர்ந்த டார்னியர் விமானத்தை இந்திய கடற்படை ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டார்னியர் விமானம் அப்படிங்கிறது ஒரு பயணிகள் ரக விமானம். ஸோ இந்த விமானத்தை இந்திய கடற்படையை சேர்ந்தது. ஸோ இதை தான் மொரீஷியஸ் நாட்டிற்கு கடலோர காவல்படைக்காக இந்திய கடற்படை வழங்கியிருக்கிறாங்க. அதாவது கடலோர காவல்படை கண்காணிப்பு, அது மட்டும் இல்லாமல் தேடல் பணி, ஸோ கொரோனா சுச்சுவேஷன்ஸில் அதில் ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த குறைந்த வேகத்தில் செயல்படக்கூடிய டார்னியர் விமானத்தை மொரிஷியஸ் நாடு வந்து இந்தியா கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஒப்பந்த அடிப்படையில் இந்திய கடற்படையானது மொரிஷியஸ் நாட்டிற்கு கடலோர காவல்படைக்காக இந்த ஒரு விமானத்தை வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த விமானத்தோட நேம் டார்னியர் விமானம் எந்த நாட்டிற்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மொரிஷியஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்ன அப்படின்னா செப்டம்பர் 15. ஸோ உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 அனுசரிக்கப்படுகிறது. ஸோ லிம்போமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு வகையான புற்றுநோய், ஓகேவா? ஸோ இந்த நோய் ரிலேட்டடாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் செப்டம்பர் 15 வந்து லிம்போமா விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்பட்டது. இது எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2002 லிம்போமா கூட்டணியால் இந்த ஒரு தினம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிம்போமா அப்படிங்கிறது ஒரு வகையான புற்றுநோய். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த நாட்டின் பள்ளிகளில் தமிழ் மொழி வாழ்த்து பாடலாக மகாகவி பாரதியார் பாடலை வழக்கப்படுத்தியுள்ளது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தமிழ் மொழி வாழ்த்து பாடலாக மகாகவி பாரதியாரோட பாடலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன பாடல் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தமிழ் மொழி வாழ்த்து பாடலாக மகாகவி பாரதியார் பாடலான வாழ்க நிரந்தரம் அப்படிங்கிற பாடலை வந்து வழக்கப்படுத்தியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாரதியாரோட 100 நினைவு தினத்தை ஒட்டி அங்கே ஒரு இலக்கிய மன்றம் நடந்துச்சு. ஸோ அந்த மன்றத்தில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பள்ளிகளில் தமிழ் மொழி வாழ்த்து பாடலாக மகாகவி பாரதியார் பாடல் வாழ்க நிரந்தரம் அப்படிங்கிற பாடலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாலிய வாலியவே, ஸோ அந்த பாடல் தொடங்குகிற பாடலை தான் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மொழி வாழ்த்து பாடலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுதந்திர போராட்ட தியாகியும் கல்வியாளருமான ராஜா மகேந்திர பிரதாப் சிங் நினைவாக எந்த மாநிலம் பல்கலைக்கழகம் அமைக்க உள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலிகார் அப்படிங்கிற இடத்துல தான் சுதந்திர போராட்ட தியாகியுமான கல்வியாளருமான ராஜா மகேந்திர பிரதாப் சிங் அவரோட நினைவாக அலிகாரில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய அலிகார் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு பல்கலைக்கழகத்தை இவரோட பேரில் அமைக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 92 இந்த பல்கலைக்கழகம் அமைய உள்ளதாகவும், ஸோ இந்த யூனிவர்சிட்டி கீழே 395 காலேஜஸ் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கக்கூடிய அலிகார் அப்படிங்கிற இடத்துல லோதா அப்படிங்கிற கிராமத்தில் தான் 92 இந்த ஒரு யூனிவர்சிட்டி அமைய உள்ளது. யாரோட பெயர்லன்னு பார்க்கும்போது ராஜா மகேந்திர பிரதாப் சிங். ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே 395 காலேஜஸ் வந்து ரன் ஆக போகிறதாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடிக்கல் நாட்டினவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழகத்தின் முதல் கரோனா மரபணு ஆய்வகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை. ஸோ தமிழகத்தின் முதல் கரோனா மரபணு ஆய்வகம் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது கொரோனா வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து
உருமாற்றம் அடைந்தே வந்துச்சு. அதாவது அந்த வைரஸ் வந்து அதை பாதுகாத்து கொள்றதுக்காக உருமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும், அந்த வீரியம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க டெல்டா டெல்டா ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வகையான வைரஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக டெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பெங்களூர் மும்பை ஸோ அந்த இடத்து பிளேசஸ் வந்து தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அப்படிங்கிறதுனால தமிழகத்திலையும் இந்த ஒரு ஆய்வகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை இப்போ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில் டிஎம்எஸ் வளாகத்தில் 4 கோடியில் அமைக்கப்பட்டது. இதை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது உருமாற்றம் அடைந்த வைரஸ்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, அதோட என்ன வகை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கரோனா மரபணு ஆய்வகம் தமிழகத்திலே ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை பகுதியில் டிஎம்எஸ் வளாகத்தில் 4 கோடி செலவில் இந்த ஒரு ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குவாட் கூட்டமைப்பின் தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? சான்சர் என்ன அப்படின்னா அமெரிக்கா. ஸோ காட் கூட்டமைப்புனா என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ காட் கூட்டமைப்பு அப்படின்னா 4 நாடுகள் சேர்ந்தது தான். என்னென்ன நாடுகள்னு பார்க்கும்போது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த நாடுகள் சேர்ந்தது தான் குவாட் கூட்டமைப்பு. ஸோ இந்த குவாட் கூட்டமைப்போட தலைவர்கள் கூட்டம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் பகுதியில் நடக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 24 நடக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடக்க போகிற முதல் கூட்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் நடக்கிற இருக்கிறதுனால இதோட தலைவர், இந்த கூட்டத்தோட தலைவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து தலைமையேற்க உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குவாட் கூட்டமைப்பில் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா 4 நாடுகள் உள்ளது. இதோட தலைவர்கள் கூட்டம் இப்போ செப்டம்பர் 24 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் பகுதியில் நடக்க உள்ளதாகவும், இதற்கு தலைவர் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் தலைமை தாக்க உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரிமோட் மூலம் இயங்கும் ஆயுதம் தாங்கிய ரோபோவை கண்டறிந்த நாடு எது? சான்சர் என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ரிமோட் மூலம் இயங்கும் ஆயுதம் தாங்கிய ரோபோவை வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரிமோட் மூலம் இயங்கும் ஆயுதம் தாங்கிய ரோபோவை கண்டறிந்த நாடு இஸ்ரேலை சேர்ந்த நிறுவனம். அது என்ன நிறுவனம்னு பார்க்கும்போது இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான ஏரோஸ்பேஸ் நிறுவனமான ரெக்ஸ் MK11 அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஒரு ரோபோவை தயாரிச்சிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது போர் காலத்தில் அதை போர் நடக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ரோந்து பணிக்காகவும், ப்ளஸ் அதில் கேமரா சென்சார்ஸ் அதுக்கப்புறம் துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், அதே மாதிரி போரில் அடிபட்ட வீரர்களை வந்து எடுத்து அழைச்சிட்டு செல்கிறதுக்காகவும் இந்த ஒரு ரோபோ வந்து யூஸ் ஆகும். அதாவது 4 வீல் வச்சு ஒரு ரோபோ தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பணிக்காக இந்த ஒரு ரோபோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலை சேர்ந்த நிறுவனம் ரெக்ஸ் MK11 அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஒரு ரோபோவை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது போர் நடக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வீரர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரோபோவை தயாரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் பொறியாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சான்சர் என்ன அப்படின்னா செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம் ப்ளஸ் பொறியாளர் தினம், இந்தியாவில் பொறியாளர் தினம் செப்டம்பர் 15 தான். ஸோ இந்தியாவில் பொறியாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 என்று கொண்டாடப்படுகிறது. தேசத்தின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறதாகவும், இது யாரோட நினைவாக பொறியாளர் தினம் செப்டம்பர் 15 ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த நாள் இந்தியாவின் பொறியியல் முன்னோடியான சர் எம் விஸ்வேஸ்வர ஐயாவோட பிறந்த நாளை குறிக்கிறது. ஸோ செப்டம்பர் 15 அப்படிங்கிறது பொறியியல் முன்னோடியான சர் எம் விஸ்வேஸ்வரையாவோட பிறந்த நாளை குறிக்கிறது. சிவர் 1955 பாரத ரத்ன விருது வாங்கியிருப்பாங்க. 1912 1918 வரைக்கும் மைசூரோட திவானாக பணியாற்றினால இவர் நவீன மைசூரின் தந்தை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ பொறியாளர் தினம் யாருடைய பிறந்தநாள் நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, இந்தியாவின் பொறியியல் முன்னோடியான சர் எம் விஸ்வேஸ்வரையாவோட பிறந்தநாள் நினைவாக தான் இந்த செப்டம்பர் 15 பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது?
ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 மூணு முக்கியமான தினங்கள்: உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம், பொறியாளர் தினம், சர்வதேச ஜனநாயக தினம் அப்படின்னா செப்டம்பர் 15 தான். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்கால நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் ஜனநாயக நிகழ்ச்சியை வலுப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான சர்வதேச ஜனநாயக தினத்தோட கருப்பொருளாக இருக்குது. ஓகேவா? செப்டம்பர் 15. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் எதிர்கால நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் ஜனநாயக நிகழ்ச்சியை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டிற்கான சுவாமி பிரம்மானந்த் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆனந்த்குமார். ஸோ ஆனந்த்குமார் அவர்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான சுவாமி பிரம்மானந்த் விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த சுவாமி பிரம்மானந்த் விருது எதற்காக வழங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த விருது ஒவ்வொரு வருடமும் கல்வித்துறையில் அல்லது பசுவின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றிய மக்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. அதாவது கல்வித்துறையிலையும் சரி, பசுவின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றுவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷத்துக்கான விருது கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்ட ஆனந்த்குமார் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படி பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, சூப்பர் 30 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்துறதுக்காக இந்த ஒரு விருதை வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ சூப்பர் 30 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூப்பர் 30 என்பது ஆனந்த்குமாரின் பாட்னாவை மையமாக கொண்ட ராமானுஜன் கணிதப்பள்ளியின் பயிற்சி திட்டமாகும். ஸோ இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை வந்து இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதாவது ஐஐடியிலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக இவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் இவருக்கு இந்த ஆண்டிற்கான சுவாமி பிரம்மானந்த் விருது வழங்கப்பட்டுள்ளதா. சுவாமி பிரம்மானந்த் விருது கல்வித்துறையில் சிறப்பான விலங்குகளுக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டது. ஸோ இவருக்கு சூப்பர் 30 அப்படிங்கிற பயிற்சி திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இந்த வருஷத்துக்கான சுவாமி பிரம்மானந்த் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ சூப்பர் 30 திட்டம் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது, பொருளாதாரத்தில் பின்தங்கி ஆதரவற்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு 30 மாணவர்களை வந்து ஐஐடியில் பாஸ் பண்ணுற மாதிரி இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அடோப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது பிரதிபா மொஹபத்ரா அவர்கள் தான் அடோப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமானதான் அடோப். ஸோ இந்தியாவோட அடோப்போட துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக பிரதிபா மொஹபத்ரா அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ மொஹபத்ரா அவர்கள் தொழில்நுட்பத்துறையில் 20-25 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் உள்ளவராகவும், ஸோ அதனால் இந்தியாவோட அடோப் நிறுவனத்தோட துணைத் தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அடோப்போட தலைமை நிர்வாக அதிகாரி சாந்தனு நாராயணன். அடோப்போட எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 1982. அதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கலிஃபோர்னியா, அமெரிக்கா. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து ரிவைஸ் பண்ணிடலாம். இந்திய கடற்படையை சேர்ந்த டானியர் விமானம் எந்த நாட்டிற்கு ஒப்பந்த அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது, மோரிஷஸ் நாட்டிற்கு தான் வழங்கியுள்ளது டானியர் விமானம். ஸோ இதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே இருக்க காவல்படை கண்காணிப்புக்காகவும் தேடல் பணிக்காகவும் கொரோனா சுச்சுவேஷன்ஸில் அதை சால்வ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு விமானத்தை இந்திய கடற்படை மோரிஷஸ் நாட்டுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் 15. லிம்போமா அப்படிங்கிறது ஒரு வகையான புற்றுநோய். எந்த நாட்டின் பள்ளிகளில் தமிழ்மொழி வாழ்த்து பாடலாக மகாகவி பாரதியார் பாடலை வழக்கப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பள்ளிகளில் தமிழ்மொழி வாழ்த்து பாடலாக மகாகவி பாரதியார் பாடலான வாழ்க நிரந்தரம் அப்படிங்கிற பாடலை வந்து வழக்கப்படுத்தியிருக்கிறாங்க. சுதந்திர போராட்ட தியாகியும் கல்வியாளருமான ராஜா மகேந்திர பிரதாப் சிங்கின் நினைவாக எந்த மாநிலம் பல்கலைக்கழகம் அமைக்க உள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் கூடிய அலிகார் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பல்கலைக்கழகம் அமைக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகம் 92 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு கீழே 395 கல்லூரிகள் ரன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு அடிக்கல் நாட்டினவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்தின் முதல் கரோனா மரபணு ஆய்வகம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கோடியில் அமைக்கப்பட்டு இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க.
குவாட் கூட்டமைப்பின் தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெறுள்ளதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் அப்படிங்கிற இடத்துல தான் செப்டம்பர் 24 நடைபெறுள்ளதாகவும், குவாட் கூட்டமைப்பு அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நான்கு நாடுகளும் சேர்ந்தது தான் இந்த குவாட் கூட்டமைப்பு. இதோட தலைவர்கள் கூட்டம் செப்டம்பர் 24 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் நடைபெறுவதாகவும், இதோட தலைமை ஜோ பைடன், அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தலைமையேற்க உள்ளாரும் சொல்லியிருக்கிறாங்க. ரிமோட் மூலம் இயங்கும் ஆயுதம் தாங்கிய ரோபோவை கண்டறிந்த நாடு இஸ்ரேல். ஸோ போர் பகுதியில் இந்த ஒரு ரோபோ வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இஸ்ரேலோட நிறுவனமான ரெக்ஸ் MK11 அப்படிங்கிற நிறுவனம் இந்த ஒரு ரோபோவை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் பொறியாளர் தினம் செப்டம்பர் 15. யாரோட நினைவாக இந்த பொறியாளர் தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்க்கும்போது இந்தியாவின் பொறியியல் முன்னோடியான சரியம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களோட பிறந்த நாளை குறிக்கிறது இந்த செப்டம்பர் 15. சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் 15. இந்த வருஷத்துக்கான தீம் எதிர்கால நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் ஜனநாயக நிகழ்ச்சியை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். 2021 ஆண்டிற்கான சுவாமி பிரம்மானந்த் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆனந்த்குமார். இந்த விருது கல்வித்துறையிலையும் பசு நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டுவதற்காக தான் இந்த விருது வழங்கப்படும். ஸோ கல்வியில் துறையில் சிறப்பாக செயல்பட்ட ஆனந்த்குமார் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ சூப்பர் தாட்டி அப்படிங்கிறது சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை தான், 30 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஐஐடி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடோப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குனர் பிரதிபா மொஹபத்ரா. சென்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.